படத்தோட பேரு த ரேஸ். மேல்லோகத்துல இருந்த ஒரு அரக்கன் ஒருத்தரோட உயிரை எடுக்க வந்திருப்பாரு. அப்போ உயிரை எடுக்க வேண்டிய ஆளு சைக்கிள் ரேஸ்ல இருப்பாரு. அரக்கன் மொத்தம் இதுவரை 99 உயிரை எடுத்திருப்பாரு. இன்னும் லிஸ்ட்ல மென்ஷன் பண்ண இந்த ரேஸ்ல போற ஆளோட உயிரை மட்டும் எடுத்தாச்சுன்னா அந்த அரக்கனுக்கு மேல்லோகத்துல அவார்ட் கிடைக்கும். இதனால அந்த அரக்கன் அந்த ஆளோட உயிரை எப்படியாவது எடுத்துட்டு பார்ப்பாரு. ஆனா அவரு தப்பிச்சு வேகமா சைக்கிள்ல போவாரு. அப்ப ஆக்சிடென்டா சைக்கிள்ல வந்த இன்னொருத்தரை அரக்கன் கொன்றுவாரு. அடுத்து இறந்தவரோட சைக்கிள் எடுத்துட்டு அரக்கன் அந்த ஆளை துரத்தி போவாரு. போற வழியில தவறுதலா அதிக பேர் ஆக்சிடென்டா கொன்றுவாரு அந்த அரக்கன். இதனால அரக்கனோட டிவைஸ்ல அரக்கன் இதுவரை சேகரித்து வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாகிரும். இது அந்த அரக்கனை அதிக கோபப்படுத்தி அந்த ஆளை இன்னும் அதிக வேகத்துல துரத்துவாரு. அந்த ஆள் ரேஸை ஃபினிஷ் பண்ண இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். ஆனால் அவர் ரேஸை ஃபினிஷ் பண்ணாமல் அவரோட ஒய்ஃபை கடைசியாக ஒரு தடவை ஹக் பண்ண வந்திருப்பார். இதனால தான் அவர் அந்த அரக்கன்கிட்ட இருந்து தப்பிச்சு இவ்வளோ வேகமாக வந்திருப்பார். அவர் ஒய்ஃப் மேலே வச்சிருக்கிற அதிக லவ்வை பார்த்து அரக்கனுக்கு அவரோட ஒய்ஃபோட மெமரிஸும் அவரோட குழந்தையோட மெமரிஸும் ஓடி மனசு மாறி அந்த ஆளை கொல்ற பிளானை கைவிட்டுருவார். அடுத்து அரக்கன் ஃப்ளவர் பொக்கெட் எடுத்துட்டு ஹாப்பியாக ஒய்ஃபை பார்க்க கிளம்பிடுவாரு.